ஸ்ட்ரெஸ்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. இது வந்து இன்ஸ்டண்ட்டாக எந்த இடத்துல வேணாலும் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு மெத்தடாலஜி தான். இது டெக்னிக் அப்படின்றத விட மெத்தடாலஜி அப்படின்னு சொல்லலாம். அது என்ன மெத்தடாலஜி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்கவுங்க இடத்துலேருந்து பார்க்கும்போது அவங்க செஞ்சது தான் சரியாக தெரியும், ஆப்போசிட்டில் இருக்கவங்க தப்புன்னு தான் தோணும். அவங்க பொசிஷனுக்கு போய் நின்று பார்க்கும்போது அவங்க சைடில் இருக்கிற நியாயம் புரிய ஆரம்பிக்கும். ஸ்ட்ரெஸ் எங்கே வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரே கண்ணோட்டத்தில் பார்க்கும்போது, இது வந்து பிரச்சனை தான் அப்படின்னு பிரச்சனைக்கான கண்ணோட்டத்திலே நீங்கள் பார்க்கும்பொழுது அது வந்து உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸை கொடுக்கும். எல்லா சமயத்திலையும் உண்மை என்ன, யதார்த்தம் என்ன, நம்மளால் தெரிஞ்சிக்க முடியாது. அதுதான் ரியாலிட்டி. பல உண்மைகள் தெரியாமலே போகிறது உண்டு. ஆனால் நான் சொல்கிற சிம்பிளான ஒரு கான்செப்ட், எப்போ எது இந்த மாதிரி சிச்சுவேஷன் நடந்தாலும் உங்களுக்கு நீங்களே பாசிட்டிவாக ஒரு ஸ்டோரி சொல்லிக்கோங்க, மனசுக்குள்ளே சொல்லிக்கோங்க. அது உண்மையாக இருக்கணுன்ற அவசியம் இல்லை. அது சொல்லும் பொழுது உங்களுக்கு டென்ஷன் ஆகாது, உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் ஆகாது, உங்களுக்கு கோபம் வராது. ஒருத்தர் ஏதோ ஒன்று செஞ்சிட்டாரா, அதுக்கு நீங்களாவே ஒரு பாசிட்டிவாக ஒரு ஸ்டோரி சொல்லிக்கோங்க. அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் கபிலன். ஸோ நான் ஒரு ஹிப்னோதெரபிஸ்ட். மன ரீதியான பிரச்சனைகளுக்கு ஹிப்னோசிஸ் மூலமாக தீர்வுகள் கொடுத்துட்ருக்கேன். ஏற்கனவே நம்ம ஸ்ட்ரெஸ் பற்றி நம்ம ஒரு டாபிக் பார்த்தோம். இப்போது அதே அதோடைய ஒரு கண்டினியூஷன், ஸ்ட்ரெஸ்ஸை ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஒரு புதுமையான ஒரு வழி, ஒரு டெக்னிக் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஸ்ட்ரெஸ்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. ஹிப்னோசிஸ் மூலமாகவே வந்து கம்ப்ளீட்டாக ஸ்ட்ரெஸ் எல்லாம் கிளியர் பண்ணி நார்மலில் இது கொண்டு வர முடியும். மெடிடேஷன் பண்ணும்போதும் அது நடக்கும். அதை தாண்டி இன்னொரு ஒரு புது விஷயம் ஒன்று இருக்குது. ஸோ அது வந்து என்னுடைய ஃபேவரட்டான ஒரு டெக்னிக்னே சொல்லலாம். இது வந்து இன்ஸ்டண்ட்டாக எந்த இடத்துல வேணாலும் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு மெத்தடாலஜி தான். இதை டெக்னிக் அப்படின்றத விட மெத்தடாலஜி அப்படின்னு சொல்லலாம். அது என்ன மெத்தடாலஜி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பர்செப்ஷுவல் சேஞ்ச், அதாவது நம்மளுடைய பார்வையை மாற்றுறது. அது என்ன பார்வையை மாற்றுறது, ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா, இப்போது உதாரணத்துக்கு சொல்லணும்னா, நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை வந்து ஸ்ட்ரெஸ்ஸாக எடுத்துக்கிறீங்களோ அந்த விஷயத்தில் உங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும். நல்லா யோசிச்சு பாருங்கள். இப்போ உங்களுக்கு ஒரு பெரிய பொறுப்பு கிடைக்குது. அந்த பொறுப்பில் வந்து நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டி, அதை நிறைய வேலைகள் செய்யணுன்ற பொழுது ஸ்ட்ரெஸ் ஆகுது, கரெக்டு தான். ஆனால் அந்த வேலைகளை நீங்கள் கரெக்டாக பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் கிடைக்குதா இல்லையா? ப்ளஸ் உங்களுக்கு வந்து உங்களை ப்ரூவ் பண்ணிக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு இடமாகவும் அது அமையதா இல்லையா? ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பார்க்கலாம். ஸோ அப்போது அந்த ஸ்ட்ரெஸ் அப்படின்றதே வந்து நீங்கள் ஸ்ட்ரெஸ்ஸாக பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ், ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்த்தீங்கன்னா ஆப்பர்ச்சுனிட்டி. நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்றதை பொறுத்து எல்லாமே சேஞ்ச் ஆகும். எவ்ரி திங் இஸ் பர்செப்ஷுவல். இல்லை, சும்மா ஒரு உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ரோட்டில் நடந்து போயிட்டு இருக்கும்போது உங்கள் முன்னாடி ரோட்டில் வந்து 6 அப்படின்ற ஒரு நம்பர் இருக்குது, அந்த நம்பரை பார்க்குறீங்க. இப்போது உங்களுக்கு எதிர்க்க இருந்து ஒருத்தர் நடந்து வர்றார், அவர் கண்ணுக்கு அங்கே என்ன நம்பர் தெரியும், 9. நீங்கள் பார்க்குற அதே நம்பர் தான் அவரும் பார்க்குறாரு. ஆனால் உங்களுக்கு அது 6 தெரியுது, அவருக்கு அது 9 தெரியுது. ஏன் இந்த மாற்றம்? பொசிஷன், எந்த இடத்துல இருந்து பார்க்குறோம் அப்படின்றத பொறுத்து. நீங்கள் உங்கள் சைட்லேருந்து இப்போ நிறைய ஆர்குமெண்ட்லேயே கூட வந்து பார்த்தீங்கன்னா, உங்கள் சைட்லேருந்து நீங்கள் பார்க்கும்போது நீங்கள் பேசுகிறது சரியாக இருக்கும், அவங்க சைட்லேருந்து பார்க்கும்போது அது சரியாக இருக்கும். ஸோ அப்போது நீங்கள் எப்பயுமே வந்து உங்கள் சைட், இப்போ இங்கே இந்த ரோட்டில் இந்த நம்பரை பார்த்தவர் இது வந்து 6 அவர் ஆர்கியூ பண்ணுவார். இல்லை, நான் என் கண்ணு முன்னாடி பார்க்க இது வந்து 6 தான் அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆர்கியூ பண்ணுவார். உங்களுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறவர், இல்லை இது 9 தான், என் கண்ணு முன்னாடி தெரியுது, இது கூடவா தெரியாது அப்படின்னு அவர் ஆர்கியூ பண்ணிகிட்ருப்பார். இப்போ இதில் யார் சரி யார் தப்பு? ரெண்டு பேருமே சரி தான். எந்த இடத்துலேருந்து பார்க்குறோன்றதை பொறுத்து தான் ஒரு விஷயம் உண்மையா பொய்யா அப்படின்றதே அமையுது. ஸோ உங்கள் சைட்லேருந்து நீங்கள் பேசுகிறது சரி, அவங்க சைட்லேருந்து அவர் பேசுகிறது சரி. இப்போ நீங்களே கொஞ்சம் அப்படியே சுற்றிட்டு போய் அந்த பக்கம் இருந்து பார்க்குறீங்கன்னு வைங்க, அதே விஷயந்தான். நீங்கள் இதுக்கு முன்னாடி 6 சொன்னீங்க, இப்போ இடத்த மாற்றி பார்க்கும்போது உங்களுக்கு 9 தெரியும். அதே வாய் தானே? பட் ஆனால் இப்போ ஏன் மாறுது? பொசிஷன் சேஞ்ச் ஆகும்போது. அவங்கவுங்க இடத்துலேருந்து பார்க்கும்போது அவங்க செஞ்சது தான் சரியாக தெரியும், ஆப்போசிட்டில் இருக்கவங்க தப்புன்னு தான் தோணும். அவங்க பொசிஷனுக்கு போய் நின்று பார்க்கும்போது அவங்க சைடில் இருக்கிற நியாயம் புரிய ஆரம்பிக்கும். ஸோ போய் ஸ்ட்ரெஸ் எங்கே வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரே கண்ணோட்டத்தில் பார்க்கும்போது, இது வந்து பிரச்சனை தான் அப்படின்னு பிரச்சனைக்கான கண்ணோட்டத்திலே நீங்கள் பார்க்கும்பொழுது அது வந்து உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸை கொடுக்கும். கொஞ்சம் இதை மாற்றி நீங்கள் யோசிச்சிங்க அப்படின்னா அது உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸை கொடுக்காது. இது பல இடங்களில் யூஸ் ஆகும். இன்னொரு ஒரு சின்ன உதாரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் வண்டியில் போயிட்டுருக்கீங்க, காரில் போயிட்டுருக்கீங்க, அப்போது சடனாக வந்து உங்களை வந்து ஒரு இன்னொரு கார் வந்து ஓவர்டேக் பண்ணுது. ஓவர்டேக் ரொம்ப ஸ்பீடில், ஹை ஸ்பீடில் ஓவர்டேக் பண்ணி உங்களை கட் கொடுத்துட்டு போகிறாங்கன்னு வைங்க, பயங்கர டென்ஷன் ஆகும், பயங்கரமாக கோவப்படுவீங்க. என்னவோ இந்த மாதிரி கண்ணு பண்ணு தெரியாமல் ஓட்டுறான்,
அப்படின்னு சொல்லி அந்த கார் ஓட்டுறவங்க மேலே கோவப்படுவீங்க, பயங்கரமாக கோவப்படுவீங்க, ஸ்ட்ரெஸ் ஜாஸ்தியாகும். இப்போ நீங்கள் வந்து சேஸ் பண்ணிட்டு போகிறீங்கன்னு வைங்க, பயங்கர டென்ஷன், பயங்கர கோவம், இந்த ரோட் ரேஜ்னு சொல்லுவாங்க இல்லையா, இன்னும் நம்ம ஊர்லலாம் நிறைய பார்க்கலாம். ஸோ அந்த ரோட் ரேஜோடு அப்படியே வெறித்தனமாக அவரை துரத்திட்டு போகிறீங்க, அந்த காரை அப்படியே சேஸ் பண்ணிகிட்டே போகிறீங்க. போயிட்டுருக்கும்போது அந்த இடத்துல ஒரு சிக்னலில் வந்து அந்த கார் நிற்குது. அப்போது அவனை ஓவர்டேக் பண்ணணும்னு சொல்லி பக்கத்தில் போய் வண்டியை நிறுத்தி நீங்கள் எட்டி பார்க்குறீங்க. யார் என்ன ஏதோ குடிச்சிட்டு ஓட்டுறான் போல் இருக்கு யார் அப்படின்னு சொல்லி எட்டி பார்க்கும்போது, அங்கே டிரைவர் சீட்டுக்கு பக்கத்தில் ஒரு பொண்ணு நிற மாதமாக கத்திக்கிட்டு இருக்கா, அழுதுட்டுருக்கா. பக்கத்தில் இருக்கிறது அவங்களுடைய ஹஸ்பண்ட். ஹாஸ்பிட்டலுக்கு அந்த அவங்க ஒய்ஃபை வந்து கூட்டிகிட்டு போயிட்டுருக்கான். இப்போ சொல்லுங்கள், உங்களுக்கு அந்த டிரைவர் மேலே கோபம் வந்துரு வருமா வராதா? வராது. ஏன்? பாவம், ஒய்ஃபை வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறதுக்காக கூட்டிகிட்டு போகும்பொழுது ஆப்வியஸாக இந்த மாதிரி ரேஷாக ஓட்டுறதுன்றது நடக்கக்கூடிய, அவன் டென்ஷனாக ஓட்டிகிட்ருக்கான். உங்களுக்கு அந்த அது லா படி சரி தப்புன்றது வேறு, பட் உங்களுக்கு வந்து அந்த டென்ஷன், அந்த கோபம் உடனே விடுதா இல்லையா? அதுக்கு முன்னாடி அவனும் குடிச்சிட்டு வண்டி ஓட்டுறான்னு நினச்சிங்க, ஏதோ ஒரு சின்ன பையன் வந்து சும்மா ஜாலியாக வண்டி ஓட்டிகிட்ருக்கான்னு நினச்சிங்க, அதனால் உங்களுக்கு கோபம் வந்துச்சு. ஆனால் எப்போது ஒரு ஒரு எமர்ஜென்சிக்காக தான் அந்த வண்டி வேகமாக போகுதுன்றது ரியலைஸ் பண்ணுறீங்களோ, அப்போவே இமீடியட்டாக உங்கள் மைண்டு சேஞ்ச் ஆச்சா இல்லையா, அந்த கோபம் போச்சா இல்லையா? சரி, இதே மாதிரி இன்னொரு சிச்சுவேஷன், உங்களை வந்து ஒரு ஆம்புலன்ஸ் வந்து வேகமாக க்ராஸ் பண்ணி போகுது. அப்போ வேகமாக க்ராஸ் பண்ணி போகும் பொழுது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அது வந்து கோபம் வராது. ஏன்னா ஓகே, ஆம்புலன்ஸ் சீரியஸாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. பட் ஒரு இடத்துல போய் அந்த வண்டி ஓரமாக நிற்கிது, அந்த இடத்துல வந்து எல்லாருமே உள்ளே இருக்கிறவங்க வந்து ஆம்புலன்ஸுக்கு வந்து சம்மந்தமே இல்லாத ஆட்கள் இறங்கி குடிச்சிட்டு அப்படியே ஜாலியாக ஓடிட்டுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னு வைங்க. அப்போது உள்ளே வந்து உண்மையிலே பேஷண்ட் இல்லை, ஒரு ஆம்புலன்ஸ் டிரைவர் அதை ஓட்டில் யாரோ குடிச்சிட்டு அந்த வண்டியை திருடிட்டு போகிறாங்க அப்படின்ற விஷயம் தெரிஞ்சோன்னா உடனே டென்ஷன் ஆகுமா இல்லையா? எப்படி ஒரு விஷயம் வந்து முதல்ல நீங்கள் பார்த்த உடனே கோவத்தையும் டென்ஷனையும் கொடுக்குதோ, அதுக்கப்புறமா விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து அது டென்ஷன் உடனே போயிடுது. ஒரு இது டென்ஷன் இல்லை, பட் ஆனால் தெரிஞ்சதுக்கப்புறமா டென்ஷன் ஆகுது. இப்போ ஒன்றும் அந்த முதல் உதாரணத்திலே உங்களை ஓவர்டேக் பண்ணி போனவங்க வந்து நீங்கள் அவன் வந்து ஏதோ ஒரு குடிச்சிட்டு ஓட்டுறான், ஒரு சின்ன பையனாக ஏதோ ஓட்டுறான், இல்லை ஏதோ ஒரு சம்திங் நினைக்கிறீங்கன்னு வைங்க, அது டென்ஷன் ஆகுமா இல்லையா? உண்மையிலே எல்லா சமயமும் வந்து நமக்கு முன்னாடி போகிறவங்களுடைய சுச்சுவேஷன் என்னன்றது நமக்கு தெரியாது. எல்லா டயத்துலையுமே நம்ம போய் சேஸ் பண்ணி போய் உள்ளே யார் இருக்கான்னு பார்க்க போகிறதில்ல. உள்ளே இருக்கிறது அடிபட்டவங்களாக கூட இருக்கலாம், ப்ரெக்னன்சியில் இருக்க ஒரு மேனாக கூட இருக்கலாம், எதுவாக வேணாலும் இருக்கலாம், பட் ஆனால் தெரியாது. அந்த கொஞ்சம் நேரத்துக்கு நீங்கள் டென்ஷன் ஆகுறீங்களா இல்லை அது என்னன்னு தெரியல, பட் ஆனால் ஓவர்டேக் பண்ணவுடனே டென்ஷன் ஆகுது, கோவம் வருதா இல்லையா? இப்போ ஜஸ்ட் ஒரு யோசிச்சு பாருங்கள், ஓவர்டேக் பண்ணுறான் ஓகே, நீங்களாகவே யோசிச்சுக்கோங்களேன், உள்ளே ஏதோ ஒரு எமர்ஜென்சியான ஒரு பர்சன் இருக்காங்க, அடிபட்டிருக்கவங்கள ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போகிறாங்க அப்படி நீங்களாகவே யோசிக்கும் பொழுது அந்த இடத்துல உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் வருமா, கோவம் வருமா? வராது. அந்த இதில் வந்து யாரோ ஒருத்தர் வந்து தண்ணி அடித்து தான் ஓட்டுறான் அப்படின்னு நீங்கள் யோசிக்கும் போது உங்களுக்கு கோவம் வருதா, டென்ஷன் ஆகுதா? நான் என்ன சொல்கிறேன், நமக்கு எப்பயுமே அடுத்தவங்களுடைய சூழ்நிலை என்னன்னு தெரியவே தெரியாது. வி ஆர் நாட் மைண்ட் ரீடர்ஸ். ஒருத்தர் உங்கள் மேலே டென்ஷனாக கோவப்பட்டு கத்துறாரு அப்படின்னா அவருக்கு 1008 பிரச்சனைகள் இருக்கலாம், அவர் வேறு ஏதாவது ஒரு பிரச்சனையில் கூட இருந்திருக்கலாம், வேறு ஏதாவது வழியில் இருந்திருக்கலாம். ஏன் நீங்கள் அதை மைண்டில் எடுத்துக்கிட்டு இப்படி பேசிட்டாரு இப்படி பேசிட்டாரு அப்படின்னு நினைக்கிறீங்க? டென்ஷன், நீங்கள் எப்பயுமே வந்து ஒரு விஷயம் நமக்கு 100% உண்மையாக போயான்னு தெரியவே தெரியாது. உங்கள் வசதிக்கு ஒரு விஷயத்தை நீங்கள் ஏற்படுத்திக்கோங்க, உங்களுடைய கம்ஃபர்ட் தான். ஏன்னா இதை பற்றி உண்மையை பற்றி தெரிஞ்சு ஒன்றும் ஆக போகிறது கிடையாது. உங்களுக்கு நீங்களே ஒரு கதை சொல்லிக்கோங்க, சிம்பிள், என்னுடைய சிம்பிளான ஒரு விஷயம் பர்செப்சுவல் சேஞ்ச். உங்களுக்கு நீங்களே ஒரு கதை சொல்லிக்கோங்க, ஒருத்தர் இந்த மாதிரி ஓவர்டேக் பண்ணி போகிறாரா, பாவம் வர ஏதோ ஒரு எமர்ஜென்சி, உங்கள் பாஸ் உங்களை திட்டிடுறாரா, இல்லை தப்பே பண்ணாமலே உங்களை திட்டிடுறாரா, ஓகே அவருக்கு வீட்டில் ஏதோ பிரச்சனை, இல்லை வேறு ஏதோ ஒரு சூழ்நிலையில் உங்களுக்கு நீங்கள் கோவப்படுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் நடக்குதா, பாவம் அவருக்கு என்ன பிரச்சனையோ. இது உண்மையாக இருக்கணுன்ற அவசியமே இல்லை. சி, வி ஆல்வேஸ் டெல் அவர் செல்ஃப் ஆர் சம் ஸ்டோரிஸ். உங்கள் ஒன்றும் இல்லை, சிம்பிள், ஒருத்தர் உங்கள் ஃப்ரெண்டுக்கு நீங்கள் ஃபோன் பண்ணுறீங்க, அந்த ஃப்ரெண்டு ஃபோன் எடுக்கலை அப்படின்னோடனே உங்களுக்குள்ளற நீங்கள் ஒரு கதை சொல்லுவீங்க, அவன் என்னை இக்னோர் பண்ண ஆரம்பிச்சிட்டான், அநேகமாக போன ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி அவங்க கூட ஒரு பிரச்சனையாச்சு, அந்த பிரச்சனையை மனசில் வச்சுட்டு தான் அவன் இந்த மாதிரிலாம் பண்ணுறான் அப்படி இப்படின்னு 1008 கதை உங்களுக்குள்ளார மைண்டில் ஓடும். அது ஓட 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 உங்களுக்கு டென்ஷன் அதிகமாகும்.
கொஞ்ச நேரம் கழிச்சு அவன் கால் பண்ணுவான், சாரிடா நான் ஹாஸ்பிட்டலில் இருந்தேன், அம்மா வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்காங்க, அதனால தான் அவன் ஃபோன் எடுக்க முடியல அப்படின்னு சொல்கிறான்னு வைங்க. அப்போ அவன் மேலே அதே கோபம் இருக்குமா? இருக்காது. உங்களுக்கே கில்ட்டாக இருக்கும், சே இவனை போய் நம்ம தப்பாக நினச்சிட்டோமே, பாவம் அவங்க அம்மா ஹாஸ்பிட்டலில் இருந்தாலும் தான் ஃபோனை கட் பண்ணான், ஃபோனை கட் பண்ணோடனே அப்படி ஒரு கோவம் வந்துருதா இல்லையா? அப்போது உண்மையிலே அங்கே என்ன நடந்துச்சு, சுச்சுவேஷன் என்னன்னு தெரியாமல் நீங்களாகவே ஒரு உங்களுக்கு ஒரு நெகட்டிவாக ஒரு கதையை சொல்லிவிட்டு நீங்கள் டென்ஷனாக இருங்க, கோவப்படுறீங்க. இதே வெளியில் போயிருக்கிற ஒரு ஒரு பையன் ஒரு பொண்ணு ஃபோன் எடுக்கலை, அம்மா வந்து ஃபோன் பண்ணுறாங்க, ஃபோன் எடுக்கலை அப்படின்ற போது அம்மா எவ்வளவு கதை தனக்குள்ளே டெவலப் பண்ணுவாங்க. ஐயோ போயிட்டுருக்கும்போது வழியில் ஏதோ ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு போல் இருக்குது, அவனை ஹாஸ்பிட்டலில் தூக்கிட்டு போயிருக்காங்க, இருக்கானோ இல்லையோ, எவ்வளோ கதைகள் ஓடும். அவங்க எல்லாமே வெளியில் சொல்கிறதில்ல, பட் அவங்க மைண்டில் அவ்வளோ கதைகள் ஓடும். ஒரு ஃபோனை எடுக்கலைன்னொடனே அவ்வளோ கதைகள் ஓடும், அவ்வளோ விஷயங்கள் அவங்களுக்கு சொல்லி டென்ஷன் ஆகிட்டே தான் இருப்பாங்க. எல்லா சமயத்துலேயும் உண்மை என்ன, யதார்த்தம் என்ன நம்மளால் தெரிஞ்சிக்க முடியாது, அதுதான் ரியாலிட்டி. எல்லா சமயமும் நமக்கு எல்லா உண்மைகளும் தெரிகிறதே கிடையாது, பல உண்மைகள் தெரியாமலே போகிறது உண்டு. அதனால் நான் சொல்கிற சிம்பிளான ஒரு கான்செப்ட், எப்போ எது இந்த மாதிரி சிச்சுவேஷன் நடந்தாலும் உங்களுக்கு நீங்களே பாசிட்டிவாக ஒரு ஸ்டோரி சொல்லிக்கோங்க, மனசுக்குள்ளே சொல்லிக்கோங்க, அது உண்மையாக இருக்கணுன்ற அவசியம் இல்லை. அது சொல்லும் பொழுது உங்களுக்கு டென்ஷன் ஆகாது, உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் ஆகாது, உங்களுக்கு கோபம் வராது. ஒருத்தர் ஏதோ ஒன்று செஞ்சிட்டாரா, அதுக்கு நீங்களாகவே ஒரு பாசிட்டிவாக ஒரு ஸ்டோரி சொல்லிக்கோங்க, அவர் என்ன இன்டென்ஷன் வேணாலும் பண்ணியிருக்கட்டும். நீங்கள் உங்களை பண்ணி அதை சொல்லிக்கும் போது உங்களுக்கு மைண்டு ஃப்ரீயாக இருக்கும், ஸ்ட்ரெஸ் ஆகாது. அதுக்கப்புறமா நீங்கள் எதாவது தெரிஞ்சுக்கணுன்னா அது வேறு, தட் இஸ் டிஃப்ரெண்ட், அது நீங்கள் பண்ணலாம். பட் அந்த சிச்சுவேஷனில் நீங்கள் ஸ்ட்ரெஸ் ஆகாமல் இருக்கணும்னா ஜஸ்ட் சேஞ்ச் யுவர் பர்செப்ஷன். அதை ஸ்ட்ரெஸ் அப்படின்னு யோசிக்கும் பொழுது ஸ்ட்ரெஸ் ஆகும், அவன் தப்பு பண்ணியிருக்கான்னு நீங்கள் யோசிக்கும் போது ஸ்ட்ரெஸ் ஆகும், இல்லை ஏதோ தெரியாமல் பண்ணிட்டா அவனுக்கு ஏதோ ஒரு பிரச்சனைன்னு நீங்கள் அந்த பெர்செப்சுவல் சேஞ்ச் பண்ணும்பொழுது, அந் நீங்கள் ஒரு ரீஃப்ரேம் பண்ணி ஒரு கதையை நீங்கள் சொல்லும் பொழுது அந்த சமயத்தில் உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் இருக்காது. இது வந்து எல்லா சூழ்நிலையும் பொருந்துமான்னு சொல்ல முடியாது, ஆனால் பல சூழ்நிலைகளுக்கு இது கண்டிப்பாக பொருந்தும். உங்களை ஸ்ட்ரெஸ் இல்லாமல் வச்சுக்கிறதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.